அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஜோதிட ரீதியில் இந்த நான்கு வகையான ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மக்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையிலும் மிகப்பெரிய சாதனையாளராகவும் சிறந்து விளங்குவதாக கூறுறாங்க மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது இவர்கள் அனைவரையும் விட அனைத்து ராசிகளும் விட சிறப்பான ராசியாக சொல்லப்படுது அந்த நான்கு ராசிகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இந்த வீடியோவில் அந்த நான்கு ராசியில் உங்கள் ராசி வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேஷ ராசியாக இருந்தால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் கோபம் பிடிவாதம் முரட்டத்தனம் இவர்களுடைய சுவாபமாக இருக்கும் உடலும் மனமும் வலிமையாக இருக்கும் தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பார்கள் தன்னை உயர்த்திக் கொள்வதிலும் முதன்மைப்படுத்திக் கொள்வதிலும் எப்பொழுதும் மும்புறமாக இருப்பார்கள் எதிர்காலம் பற்றி சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் யாராலும் முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அதை முடித்து காட்டக்கூடிய வல்லமை இவர்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு ஆழமாக இருக்கும் பெற்றோர்களுடைய கேட்டு நடக்கக்கூடிய பண்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் குடும்பத்திற்காக அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் தான் மேஷ

இவர்களுக்கு எப்போதும் யோகம் உண்டு அறிவு திறமை இவர்கள் இயற்கையாகவே இவர்களுக்கு இருக்கும் பிடிவாதமான குணம் இவர்களுக்கு இருக்கும் கடவுள் பத்தி அதீதமாக இவர்களுக்கு இருக்கும் இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா கடகராசியின் பண்புகளாக இந்த குணங்கள் சொல்லப்படுது சிம்ம ராசியாக இருந்தால் சிம்ம ராசியின் பொதுவான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம் முரட்டு சுவாபம் உடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் இவர்கள் வீரமும் தைரியமும் உடையவர்களாக கருதப்படுது இயற்கையாகவே இவர்களுக்கு அதிகாரம் அதிகமாக உண்டு அதனாலே இவர்கள் தன் கீழ் வேலை செய்வர்களை நல்ல முறையில் வேலை வாங்கும் ஒரு பண்பு உண்டு அவர்களிடம் நல்ல பணிவாகவும் கனிவாகவும் பேசி நினைத்ததை முடித்து காட்டும் ஒரு பக்குவமும் இவர்களுக்கு உண்டு தாராளமான உதவி செய்யும் மனப்பான்பு அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பானவர்கள் பேச்சை தவிர செயலில் அதிகமாக வீரியம் இருக்கும் தலைமை பண்பு உடையவர்களாகவும் இருப்பார்கள் சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்க்காமல் விடமாட்டார்கள் மாட்டார்கள் அந்த அளவுக்கு துணிவும் தைரியமும் உண்டு இவை அனைத்தும் சிம்ம பண்புகளாக சொல்லப்படுது ராசியாக இருந்தால் இவர்கள் இயற்கையாகவே வித்தியாசமானவர்கள் ஆயிரம் பேர் இருந்தால் இவர்கள் ஒருவர் மட்டும் வித்தியாசமான குணமும் பண்பும் திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி உயர்ந்த நிலை அடையக்கூடிய திறமை படைத்தவர்கள் ரொம்பவும் தைரியமானவர்கள் தந்திரமானவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே முடிந்துவிட்டால் அடுத்த லட்சியத்தை உருவாக்கி அதன் மீது தன்னுடைய சிந்தனை ஒரு நிலைப்படுத்தி சென்று கொண்டே இருப்பார்கள் தன்மானத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் மற்றவர்கள் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் சிறந்த முதலாளிகளாக இருப்பார்கள் குறும்புத்தனம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா விருச்ச ராசிக்குரிய குணங்களாக சொல்லப்படுது இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி டம் டெக்னாலஜி இண்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்